டிஜிட்டல் இந்தியா, மேக் இன் இந்தியா, கிளீன் இந்தியா. ஆனால் இந்த திட்டத்தை போட்டவர் இந்தியாவில் இருக்கிறது இல்லை. இலங்கை எப்படி சிங்கள பௌத்த மத தீவிரவாத நாடாக இருக்குதோ அப்படி இந்தியா மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை அறிவார்ந்த என் தம்பி தங்கைகள் தமிழ் சொந்தங்கள் கவனிச்சுக்கணும். ஐயா விஜயகாந்த் அவர்கள், மின்சாரம் இல்லையோ தண்ணி இல்லையோ எல்லாம் மோடி வந்தால் சரியாயிருந்தார். சாலை பணியாளர்கள் சுத்தம் செய்கிறவர்கள் வந்து மாநகராட்சி பணியாளர்கள் சாலையை சுத்தப்படுத்தி போயிட்டாங்க. இப்போ அவர் மத்திய அமைச்சர் கூட்டுறதுக்கு குப்பை இல்லை, குப்பையை கொட்டி மறுபடி கூட்டுறாங்க. இவர்கள் பிரதமர்கள் அல்ல, இவர்கள் முதல்வர்கள் அல்ல, புரோக்கர்கள் தரகர்கள் என்று சொல்றேன். அதானியுடைய மனைவி வரும்போது பிரதமர் எப்படி கும்பிடுறாருங்கிற படம் வந்திருக்கு பாரு, எப்படி தெரியும் யாருக்கு அதிகாரம் இருக்குன்னு. சீக்கியன்ட்ட தலப்பாகை நீக்கி தாடி எடுக்க சொல்லிடு. பஞ்சாப் இந்தியாவுக்குள்ள இருந்துச்சுன்னா அப்புறம் நான் கேட்குறேன். 2014 ஐயா நரேந்திர மோடி அவர்கள் நாட்டின் பிரதம வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு தேர்தலை எதிர்கொண்டார். அதற்கு முன்பு 10 ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சியினுடைய தொடர் ஆட்சி, சகித்துக் கொள்ள முடியாத ஊழல் லஞ்சம், ஒரு மாற்றத்தை தேடி மக்கள் அந்த நிலையில் ஒரு புதிய இந்தியாவை படைக்க வருகிற ஒரு புத்துலக சிற்பி போல ஐயா மோடி அவர்களை இந்த நாட்டு மக்களின் முன்பு நிறுத்தினார்கள். ஒரு பெரிய பிம்பத்தை உருவாக்கினார்கள். சாமி படங்களுக்கு மண்டைக்கு பின்னாடி பெரிய வட்டம் இருப்பது போல ஐயா மோடி அவர்களை சுற்றி ஒரு பெரிய வட்டத்தை உருவாக்கினார்கள். எல்லா ஊடகங்களும் மோடி 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 வந்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்று பேசினார்கள். அவரோடு கூட்டணி வைத்த தலைவர்கள் எல்லாம் எதிர்த்து விட்டு எரும கண் எரும மாடு கண்ணுக்குட்டி போடலன்னா அது மோடி வந்தால் சரியாயிரும். அதிலே ஐயா விஜயகாந்த் அவர்கள், மின்சாரம் இல்லையோ தண்ணி இல்லையோ எல்லாம் மோடி வந்தால் சரியாயிரும். நான் கூட கேட்டேன், இன்னும் ரெண்டு வாணியில் உணர்ந்து ஊத்தி விட்டு போவார. எல்லாம் வெற்று வார்த்தைகள், அவ்வளவும் ஏமாற்று. 3 ஆண்டுகளில் அவர் இந்திய நாட்டுக்குள் இருந்தது 30 நாட்கள் கூட இருக்காது. எல்லா திட்டத்திலையும் இந்தியா இருக்கு. டிஜிட்டல் இந்தியா, மேக் இன் இந்தியா, கிளீன் இந்தியா. ஆனால் இந்த திட்டத்தை போட்டவர் இந்தியாவில் இருக்கிறது இல்லை. இப்படி ஒரு பிரதமர், ஒரு தம்பி எழுதுறான், கருப்பு பணத்தை மீட்டு கொண்டு வருவோம். அது அப்புறம் கொண்டாங்க, முதல்ல எங்க பிரதமர் நாட்டுகளை கொண்டாங்க. எல்லாமே வெறும் இனிப்பான வார்த்தைகள், பசப்பு வார்த்தைகள், ஒன்று கூட உருப்படி கிடையாது. திடீர்னு வந்தவுடனே தூய்மை இந்தியா, சொச்ச பாரத். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க எல்லார் பகிரிலையும் இருக்குது. இந்த வேலூரில் வந்து மத்திய அமைச்சர் வந்து எப்படி தூய்மை இந்தியா வேலை செஞ்சாங்கன்ட்டு நான் சொன்ன பல பேர் நம்பலை. இது என்ன பண்ணுறாங்கன்னா, இலைதலையே சாக்கில் கட்டி வச்சுக்கிறாங்க. வச்சுக்கிட்டு இப்போ ஐயா மோடி வந்து சுத்தம் செய்கிறாரு. வர்றதுக்கு முன்னாடி எல்லா கேமராவும் தவிர வச்சுக்கிறாங்க, எல்லாம் எல்லாம் தயாராக வச்சுக்கிறாங்க. அவர் நல்லா எல்லாம் போட்டுக்கிட்டு சரியாக வந்து ஓகேவா ரெடியா அப்படின்னு கொட்டுறாங்க. கொட்டினோடனே ரேசாக கூட்டுறது, ஓகே படம் எடுத்துக்கிறாங்க, அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி எங்கள் வேலூரில் சாலை பணியாளர்கள் சுத்தம் செய்கிறவர்கள் வந்து மாநகராட்சி பணியாளர்கள் சாலையை சுத்தப்படுத்தி போயிட்டாங்க. இப்போ அவர் மத்திய அமைச்சர் கூட்டுறதுக்கு குப்பை இல்லை, குப்பையை கொட்டி மறுபடி கூட்டுறாங்க. அதனால நம்ம நினைக்கிறோம் இந்த கேடு கட்ட குப்பைகளை மொத்தமா கூட்டணும்டான்னு நினைக்கிறோம் நம்ம. எல்லாமே ஏமாற்று. சரியா விடியா குப்பை இருக்கிற இடத்துல போய் கூட்ட வேண்டியதானே, குப்பை இல்ல நாட்டுல நாடங்களும் நெகிழி குப்பைகள். இந்த தூய்மை இந்தியால எது குப்பை, எது தூய்மை இந்தியா? இந்த தாள் தெருவில் கிடக்கிறது, இந்த இளதலை கீழே கிடக்கிறது, இதுவா குப்பை?
அது மக்கி மண்ணோட போனால் மண்ணுக்கு தலை செத்து இலை செத்து உரம். ஆனால் எது குப்பை? நெகிழித்தால் பிளாஸ்டிக் பாலித்தீன் குழைமம், இதுதான் குப்பை. இந்த நெகிழியும் குழைமமும் தடை செய்யப்படாத வரை இந்த நாட்டை எப்படி தூய்மையா வச்சிருப்பீங்க? மாட்டுக்கறிக்கு தடை நினைக்கிறேன்னா கறிக்கு தடை, அது இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான, ஒட்டுமொத்த மக்களுக்கு எதிரானது. அது அதை விளங்கிக்கணும், அதை விளங்கிக்கணும். அவன் மாடு புனிதங்கிறான், சரி ஒட்டகம் அதுக்கு எந்த தடை? ஏன்னா இஸ்லாமிய மக்கள் பக்ரீத் அன்னைக்கு குர்பானி கொடுக்குறான், அதுக்கு தடை. ஏன் பண்ணி உயிர் தானே, அதுக்கு ஏன் போல? எனக்கே பண்ணிக்கிறேன் அனுப்பிய, அது உயிர் இல்லையா? அது மேல கருணையா இல்லை? பண்ணி இஸ்லாமிய மக்கள் சாப்பிட மாட்டாங்க, அதனால அதுக்கு தடை இல்லை. அதை வெட்டி எனக்கு அனுப்புறான், என்னை தெரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். அவன் நான் பெரிய அகோரிங்கிறது தெரியாம பைத்தியக்காரப்பை அண்ணாஞ்சே, அதை என்ன பார்சல் அனுப்புறேன், வந்து வீட்டில் கொடுத்துருப்போங்களா? அது பார்சல் அனுப்பியது கெட்டு போயிது, சமைக்க முடியாது. இப்ப இந்த பசு வதைங்கிறான்ல, இந்த பசு நம்ம பசு இல்ல, ஏற்கனவே நம்ம பச கொண்டுட்டாங்க, அதுதான் கோமாதா. இது ஊரா மாதா, இது நம்ம மாதா இல்ல, இது கோகோ மாதா. இது விளங்குதா உங்களுக்கு? நம்ம பச கொண்டுட்டான், ஒரு பசு கிடையாது, நம்ம மாடு செத்துருச்சு. இப்ப இருக்கிறது சீம பசு, கலப்பின மாடுகள். அந்த கலப்பின மாட்டை கொண்டு வந்தான் வெண்மை புரட்சின்ட்டு, நம்ம மாட்டை முடிச்சான். நம்ம மாட்டு சாணம் தான் உரம். நம்ம மாடு சாணி போட்டு காலையில போய் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள பூச்சி புழு வண்டுலாம் இருக்கும். செர்சிமாடு சாணி போட்டு காலையில பாத்தீங்கன்னா காஞ்சி சக்கையா பறந்து போயிடும். நான் சொல்றேன்னா வேணா சோச்சு, வேணா பாத்துக்க, சோச்சு பாருங்க. என் மாட்டு கண்ணுக்குட்டி அவுத்து விட்டீங்கன்னா நிக்காது. செர்சி மாட்டு கண்ணுக்குட்டி அவுத்து விட்டீங்கன்னா நகராது. இந்த வெண்மை புரட்சிங்க பேர்ல பால்ல வந்து பல லட்சம் கோடி சந்தை மதிப்பு இருக்கு. அப்ப இந்த நாட்டு மாடுகளை அழிப்பதற்கு காரணம் என்னன்னா, இந்த நாட்டு மாட்டு பால் தாய்ப்பாலுக்கு ஒப்பானது. என் தாயின் மாறுல பால் சுரக்கலைனா கூட நான் இந்த மாட்டு பாலை கொடுத்து குடிச்சு அதை போலவே ஊட்டமா வளர்ந்துருவேன். அதனாலதான் அதை தாய் மாதான்னு சொன்ன, கோமாதான்னு சொன்ன. நல்லா விளங்கிக்கணும். இப்ப இந்த தாய்ப்பாலும் ஏட்டு வகை, இந்த மாட்டு நாட்டு மாட்டு பாலும் ஏட்டு வகை. ஆனால் இந்த சீம பசு மாட்டின் பால் ஏ ஒன்னு வகை. கெட்டதை ஒன்னாக்கி நல்லது ரெண்டாக்கணும். இதை நல்லா கமிச்சுக்கணும். நமக்கு எப்பவுமே ஒண்ணுதான் நம்ம ஏ ஒன்று அதான நல்லது அப்படின்னு நம்ம அந்த மாட்டுப்பாலை குடிச்சதுனாலயே பல பேருக்கு ஒவ்வாமை, செரிமான கோளாறு, புற்று, சர்க்கரை நோய் பரவிச்சு. இந்த சர்க்கரை நோய் தடுப்புக்கு ஊசி மருந்து வித்த காசுலயே 375 லட்சம் கோடிகளை கொண்டு விட்டான். இல்லை நல்லா தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம். இப்ப இந்த நாட்டு மாட்டு இனத்தையே அழிக்கிறதுக்கு ஒரு முடிவெடுத்தான், ஜல்லிக்கட்டு காளைகளை அழிக்கிறதுன்ட்டு. இந்த காளைகள் இருக்கிற வரை இந்த நாட்டு மாட்டு இனத்தை அழிக்க முடியாது, இனப்பெருக்கம் நடந்துகிட்டே இருக்கும். இந்த காளைகளை கருணை இருப்பது போல காட்டி அதை வதைக்கிறார்கள் என்று சொல்லி அதை முடிக்கணும். முடிவு பண்ணி தடைய போட்டான் ஜல்லிக்கட்டுக்கு. அதுல பெரிய புரட்சி நடந்து, போராட்டம் நடந்து அது தடை உடஞ்சிருச்சு. இப்ப வழியே இல்லை அவனுக்கு மாட்டை முடிக்க, கறிக்கு தடைடான். இப்ப கறி கட்டாயம், கறிக்கு தடைய போடுகிற அரசே ஆண்டு ஒன்றுக்கு 24 லட்சம் டன் மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்து. பசுவதையை பத்தி பேசுவதற்கு உலகத்தில் ஒருவனுக்கு தகுதி இருக்கின்றால் தமிழனுக்கு மட்டும்தான் இருக்கு. மாட்டை பற்றி பேசுவதற்கு அருகதை அக்கறை இருக்குன்னா அது தமிழின மக்களுக்கு தான் இருக்கு. வழிபடுகிற எல்லா தெய்வத்திற்கும் தமிழன் ஒரு உயிரை வாகனமா வச்சான், ஒரு உயிரை ஒட்டி வச்சான். சிவங்கலத்துல பாம்பை வச்சான், காளைய வாகனமா காளைய வச்சான், அம்மனா சிங்கத்தை வச்சான், எல்லாத்துக்கும் முருகனா மயில வச்சான், கொடியில சேவலை வச்சான், எல்லாவற்றும் எல்லா உயிர்களையும் நேசித்து நின்றவன் தமிழன் என்பதால இது நடந்தது. சிவன் கோயிலுக்கு போனா வாசல்ல நந்தி, காளைய வணங்கிட்டு தான் கடவுளை வணங்குற மரபை வச்சான் தமிழன். உலகத்துல எத்தனை இனங்கள், எவ்வளவு பண்டிகைகள், மாட்டுக்கு பொங்கல் வைத்து பண்டிகை கொண்டாடின ஒரே இனம் உலக வரலாற்றிலே தமிழ். நீ எனக்கு வந்து காலைய மாட்டை தமிழ, பசுவோட கண்ணு குட்டிய கொன்னுட்டான் தன் மகன் இளவரசன். எந்த தேர் சக்கரத்தில் பசுவின் கண்ணு குட்டிய கொன்னானோ அதே தேர் சக்கரத்தில் பெற்ற மகனை ஏற்றி கொன்ன மனுநீர் சோழனின் மரபில் வந்த மக்கள். நீ எனக்கு வரை பெற்று நீ
இந்த ஐயா நாராயணசாமி சொல்றாரு. ஏன் தமிழர் நாட்டை தமிழர் ஆளணும்ன்றோம்? அவர் ஆடுறதுனால தான் அது ஹைட்ரோ கார்பன் எடுக்க முடிய முடியாதுங்க, மாட்டுக்கறி அது தடையெல்லாம் ஏற்க முடியாதுங்க. ஏன் நல்லா ஆத்தாளுக்கப்படுங்க போறேன்னுவேன். இருக்கிற கட்சி கன்றாயி கட்சி ஆளு நம்மளு. அதனால அது நல்லது செஞ்சா யாரா இருந்தாலும் நல்லது. என்ன அருமை தம்பி தங்கையில் புரிஞ்சுக்கணும், இது வெறும் மாட்டு கறிக்கான தடை, அது இஸ்லாமிய மக்களுக்கான பாதிப்புன்னு நினைக்கிறேன். ஒட்டுமொத்த தேசத்திற்கும் பாதிப்பு, நாட்டு மக்கள் உழவர் குடிக்கு பெரும் பாதிப்பு. இலங்கை எப்படி சிங்கள பௌத்த மத தீவிரவாத நாடாக இருக்குதோ அப்படி இந்தியா மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை அறிவார்ந்த என் தம்பி தங்கைகள் தமிழ் சொந்தங்கள் கவனிச்சுக்கணும். திடீர்னு வந்து பண மதிப்பிழப்பு, ஒரே நாளில் 1000 ரூபா நோட்டு 500 ரூபா நோட்டு செல்லாதுன்னு தான். ஒரு நாள் இரவுல இங்க உலக புரட்சியாளர்களா புதிய இந்தியா உருவாயிருச்சுட்டாங்க. அது குறிப்பா நம்ம ஐயா ரஜினிகாந்த் ஹாட்ஷா புதிய இந்தியா உருவாயிருச்சுட்டு. இங்க வாங்க, எங்க இருக்கு காட்டுங்க புதிய இந்தியா, எங்க இருக்கு, என்ன புதிய இந்தியா? முதல் வார்த்தை அவர் சொன்னது கருப்பணத்தை ஒழிப்பேன், கொஞ்ச நேரம் கழிச்சு ஊழல் லஞ்சம் ஒழிஞ்சிடும். எப்படி வராங்க பாருங்க, முதல்ல கருப்பு பணம் ஒழிப்பு, கருப்பு பணம் ஒழிப்பு. எது கருப்பு பணம்? கருப்பு கருப்பா இருக்குமா பணம்? எது கருப்பு பணம்? ஒரு கடையில போய் நான் ஒரு சேலை வாங்குறேன், சேலைக்கு உரிய கட்டண தொகையை பில்ல கொடுத்துட்டான்னா அது வெள்ளை பணம், அது பில்லு தரலன்னா அது கருப்பு பணம். ஆனா அந்த காசை கொண்டு போய் அவன் வேற ஒரு கடையில கொடுத்து பில்லு வாங்கிட்டானா அது வெள்ளை பணம் ஆயிருக்கு. இதானே சரவணவில் சாப்பிட்டு பில்லு தர்றான்ல அது வெள்ளை பணம், அது எங்கிட்டு கருப்பு பணம்? இந்த கருப்பு பணத்தை ஒழிப்பேன்னு சொல்லிட்டு வந்து, ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பேன்னு சொல்லிட்டு வந்து எங்க ஒழிச்சிங்க? உங்க கட்சிக்காரரே ஜனார்தன ரெட்டி 600 கோடிக்கு அவர் மகளுக்கு செலவு பண்ணி திருமணம் பண்ணிக்கிறாரு. 600 கோடிக்கு நீங்க பண மதிப்பிழப்பு, இந்த பணம் செல்லாதுன்னு மாப்பிள கழுத்துல 2000 ரூபா மாலை கிடக்கு, 2000 ரூபா வங்கிக்கு வரல, அவங்க கழுத்துக்கு இப்படி போச்சுன்னா பதில். சென்னையில கூட்டுறவு வங்கிக்கு பணம் வரல, ஒரு ஏழை எளிய மக்கள் உழவர் குடிகள் அடித்தட்டு மக்கள் போய் அந்த பணத்தை பெற்றுக்கொள்வதற்கு அங்க வரல, அங்க வரல. அரசு என்ன சொல்லுது, அதை நிர்வகிக்க ஆட்கள் இல்லைங்குது. அப்ப நீ அங்க அங்க நிர்வாகத்தை சீரமைத்துட்டு நீ இதை சொல்லியிருக்கணும், கொண்டு வரல. ஆனால் என்ன சொல்லுது, பிக் பசார்ல போய் நீ மாத்திக்க, அங்க யார் அங்க வங்கி வச்சிருக்கிறது யாரு? அம்பானி. இப்ப யாருக்கான வேலை? எல்லாரும் வங்கிக்கு வா, வங்கிக்கு வாங்க. 11 லட்சம் கோடி இழப்பு, இந்த பணத்தை மீட்கிறதுக்கு வழி தெரியல. இவங்க சுவிஸ்ல இருந்து பணத்தை கொண்டாடனா அப்பத்தான் சுருக்குப்பில இருந்து எடுக்கிறது கிளம்பிட்டாங்க. எல்லாரும் வங்கிக்கு வா, வங்கிக்கு வா, வங்கிக்கு வாங்கிட்டான். நான் என்ன கேட்டேன், கீழே கட்டிக்கிற லுங்கியும் மேல கட்டிக்கிற அங்கியும் இல்லாத எங்களை வங்கிக்கு வா, வங்கிக்கு வந்தா நாங்க எங்க வர்றது? வங்கிக்கு ஏத்தி இருக்கு, என்னடா வங்கிக்கு வர்றது? நீ 100 நாள் வேலை கொடுக்குற, 100 நாள் வேலை திட்டம், அதுல 100 ரூபா சம்பளம் கொடுக்குற, அதுல 40 ரூபா கமிஷன் போக, என்கிட்ட 60 ரூபா இருக்குது. இந்த காசை கொண்டு எங்கிட்டு வங்கிக்கு வர்றது? யாராவது ஒரு அறிவுள்ள செய்யற வேலையா பாருங்க. தனியார் மய தாராளமய உலகமய பொருளாதார கொள்கை, பிரைவேடைசேஷன், லிபரலைசேஷன், குளோபலைசேஷன், இந்த பொருளாதார கொள்கையில் ஒருபோதும் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க முடியாது, கருப்பு பணத்தை நீ பதுக்கிறதோ ஒதுக்கிறதோ ஒழிக்க முடியாது. எல்லாம் தனியார், கல்வி தனியார், மருத்துவம் தனியார், சாலை தனியார், போக்குவரத்து தனியார், வானூர்தி தனியார், மின் உற்பத்தி தனியார், தண்ணீர் விற்பனை தனியார், எல்லாம் தனியார் மயம். அரசு கமிஷன் வாங்கிட்டு படுத்துக்கிறோம். அதனாலதான் நான் என்ன சொல்றேன், இவர்கள் பிரதமர்கள் அல்ல, இவர்கள் முதல்வர்கள் அல்ல, புரோக்கர்கள், தரகர்கள் என்று சொல்றேன். என்னைக்கு மேக்கினை விட்டு மேடினாக இந்த நாடு மாறுதோ அன்னைக்கு தான் வாழும் வளரும். எந்த நாடு தற்சாவு பொருளாதாரத்தை, உற்பத்தி பொருளாதாரத்தை முன்னெடுக்கிறதோ அந்த நாடுதான் பாதுகாப்பாக வாழும் வளரும். இதான் இந்திரா காந்தி சொல்றாங்க, தற்சார்பு பொருளாதாரம் தான் ஒரு நாட்டின் பாதுகாப்பிற்கு எதிர்காலத்திற்கு நல்லது. 600 சமஸ்தானங்களாக இருந்த நாடு ஒன்றிணைக்கப்பட்டு வெள்ளைக்காரனாக இந்தியா என்று பெயர் சூட்டப்பட்டு ஒரு நாடாக்கி இன்னைக்கு 500 முதலாளிகளின் சொந்த வீடாக மாறி நிற்கிறது. ஒண்ணுமே செய்ய முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. இன்னைக்கு நாட்டில் அதானி அம்பானி தான், பிரதமர்கிட்ட ஒண்ணும் இல்லை. அதானியுடைய மனைவி வரும்போது பிரதமர் எப்படி கும்பிடுறாருங்கிற படம் வந்திருக்கு பாரு, எப்படி தெரியும் இப்ப யாருக்கு அதிகாரம் இருக்குன்னு. ஜப்பான்ல போறாரு, 50 கோடி இளைஞர்கள் என் நாட்டிலே இருக்கிறார்கள், வாருங்கள்லாம், நிறைய அடிமைகளை வச்சிருக்கேன், வா இங்க வந்து முதலீடு செய். எல்லா நாடுகளும் என் நாட்டில் முதலீடு செய்து
ஆனால் இந்த நாடுகளில் ஏதாவது ஒரு நாட்டில் என் நாடு முதலீடு செஞ்சிருக்கா? இல்ல. முதலீடு செஞ்சிருக்கு எங்க? அந்த நாட்டு வங்கிகளில். இது ஒரு பொருளாதார கொள்கை. மக்களை பற்றி துளியும் கவலைப்படாத ஆட்சி, அதிகாரம், தலைவர்கள். அதனாலதான் நான் சொல்றேன், இந்த சந்தை பொருளாதாரத்தை, வர்த்தக பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு நாட்டின் தலைவன் உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளுக்கும் சொந்த நாட்டு மக்களுக்கும் இடையே தரகராக இருந்து முதலாளிகளுக்கு சேவை செய்ய முடியுமே ஒழிய தன் நாட்டு மக்களுக்கு தலைவனாக இருந்து ஒருபோதும் சேவை செய்ய முடியாது. இது சத்தியம், நீ இதை எழுதி வச்சுக்க. அவர் பெரிய பெரிய நவீன இந்தியா படைக்கிறாங்க, கேஷ்லெஸ் எக்கனமி. முதல்ல சொன்னது கருப்பணத்தை ஒழிக்கிறேன்ட்டு, அப்புறம் சொன்னது ஊழலை ஒழிக்கிறேன்ட்டு, அப்புறம் வந்து மின்னணு பரிமாற்றத்துக்கு வாங்க, கேஷ்லெஸ் எக்கனமி, எல்லாம் டெபிட் கார்டு, ஏடிஎம், பிடிஎம் கார்டு வந்தாங்க. ஐயாவே சொல்றாரு, பிரதமரே சொல்றாரு, என்ன சொல்றாரு? சுதந்திர இந்தியா, 70 ஆண்டுகளை தொடுகிற இந்தியா, ஆனால் பலாயிரக்கணக்கான கிராமங்கள் மின்சாரமே போய் சேராமல் இருக்கிறது என்று முழங்குகிறார். நாங்க என்ன கேட்கிறோம்? மின்சாரமே போய் சேராத கிராமத்திற்கு மின்னணு பரிமாற்றம் எப்படி போய் சேரும் ஐயா என்றால் பதில். நான் 2014 சொன்னேன், டீ வித்தவர்னா அதே மாதிரி நாட்டை வித்துருவாரு, நம்பிக்கையோடு நடந்துருச்சு, நடந்துருச்சு. திடீர்னு எங்க ஐயா ஓபிஎஸ் கூப்பிட்டு பாஸ்தோட சந்திச்சாரு. அவர் செஞ்சானே என்னடானு, கிளாஸ்மேட்டு, டீ கிளாஸ்மேட்டு, ரெண்டு பேரும் டீ கிளாஸ்மேட்டு. என்ன ஒரு கொடுமை நடக்குது பாருங்க, மக்களை பற்றி சிந்திக்கிறது. கல்வியில என்ன மாற்றம் கொண்டு வரலாம், வேலை வாய்ப்பை எப்படி பெருக்கலாம், பொருளாதார கொள்கையில் என்னென்ன சீரமைக்கலாம், ஒண்ணும் கிடையாது. பணத்தை செல்லாதுன்னா நாடு வளர்ந்துருமா? நான் சொன்னேன், ஐயா நோட்டை மாத்தி புண்ணியம் இல்லையா, ரூட்டை மாத்துங்க, தாளை மாத்தி பயனில்லை, உங்கள் தத்துவத்தை மாற்றுங்கள். ஏ பேசாத ஒரு பிரதமர் இருந்தாரு, அவரை எல்லாம் கேள்வி பண்ணிட்டு இருந்தார். அவர் காலத்திலே 10.6 வளர்க்காடு வளர்ச்சி, இவர் வளர்ச்சியின் நாயகன். 6 உள்ளி 4 உள்ளாடு கீழே போயிட்டார். அது மன்மோகன் சிங் படத்தை இப்படி போட்டிருக்கான், இவர் படத்தை கீழே போட்டு தலைகளா போட்டிருக்கான். வளரும் நாடுகளில் பட்டியல் இருந்தே இந்தியா தூக்கிட்டான். ஆனா வார்த்தையில டெவலப் ஆயிட்டு எப்படி இருக்கு பாருங்க. சொல்லும் போது வளர்ச்சி, வேலை வாய்ப்பு, முன்னேற்றம் எல்லாம் காதல வந்து இனிக்குது, அப்புறமா பார்த்தா ஒண்ணு இல்லை. நான் தான் சொன்னேன், சொச்ச பாரத் சரியான திட்டம் தான். சொச்ச பாரத், தூய்மை இந்தியா, மிச்ச பாரத்தை வித்து முடிச்சுவோம். ஒண்ணு இருக்கு, நீ 5 ஆண்டு இப்ப 3 ஆண்டு ஆயிடுச்சுல, இன்னொரு 5 ஆண்டு கொடுத்து பாரு, கீழே இறங்கணும்னு பாரு. இந்தியான்னு ஒரு நாடு இருக்கு, பொட்டலா இருக்கு. என்னங்க இங்க 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 கட்டடம் இருந்துச்சு, இங்க அது இருந்துச்சு, இங்க எல்லாம் இருந்துச்சு, என்னப்பா காணும்? நாங்க தான் சொன்னமையா, கிளீன் இந்தியா, கிளீனா வச்சிருக்கமா இல்லையா பாரு, சுத்தமா இருக்கா இல்லையா? ஆமா, ரொம்ப சுத்தமா இருக்கு. நடக்குதா இல்லையான்னு அவங்க ஒரு கொள்கை முடிவு எடுத்துட்டாங்க. ஒரே நாடு இந்தியா, ஒரே மதம் இந்து, ஒரே மொழி இந்தி, ஒரே சட்டம். நான் கேட்டேன், டேய் சாப்பாடு ஒரே மாதிரி இல்லை, சட்டை ஒரே மாதிரி இல்லை, சட்டை அப்புறம் ஒரே மாதிரி போடுவேன், எப்படி போடுவேன்? சரி, நான் ஒரே சட்டத்தை நான் ஏற்கிறேன், சீக்கியன்ட்ட தலைப்பாகை நீக்கி தாடி எடுக்க சொல்லிடு, பஞ்சாப் இந்தியாவில் இருந்துருச்சுன்னா அப்புறம் நான் கேட்குறேன். 14 பாராளுமன்ற தேர்தலில் வாக்கு வைக்கும் போதே சொன்னேன், மன்மோகன் சிங்கு பேச மாட்டார், அவர் பாதி இந்தியா வித்துட்டார், இவர் நல்லா வேற பேசுவார், மீதி இந்தியா வித்துருவாருன்னு. எல்லா நாட்டு பாராளுமன்றத்திலையும் பேசியிருப்பாரு, எல்லா நாட்டிலையும் பேசியிருப்பாரு. ஆனா நாம தெருவுல திருவோடு ஏந்தி திருவோடு நிப்போம், பிச்சை எடுத்துச்சு நிக்கிறமா இல்லையா? உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள், லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா? உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள். உங்கள் பகுதி பிரச்சனைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம்.